யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். யூடியூப் நேயர்கள் அனைவர்களின் நல்லாதரவுடன் ஜோதிடத்தில் அருமையான குறிப்புகள். இப்ப வாசனை திரவியத்தை விரும்பும் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாசனை திரவியங்கள் மீதும் நாட்டம் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதம் நாலாம் பாதம் அதிக பலம் வாய்ந்தவை ஆகும். மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதைவிட கொஞ்சம் குறைவான பலம் உடையவராகவும் இருப்பார். இந்த நட்சத்திரக்காரர்கள் அறிவு தீட்சண்யம் உள்ளவர்களாகவும் இருப்பார். அழகான தோற்றத்தை கொடுக்கும் நட்சத்திரம் எது என்றால் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான தோற்றம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கலையார்வம் உடையவர்களாக இருப்பார்கள். முன்கோபி, அவர்கள் திருமண வாழ்க்கை அவ்வளவாக சோபிக்காது. முன்கோபத்தை அதிகமாக உண்டாக்கும் நட்சத்திரம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முன்கோபம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மகம் இரண்டாம் பாதம் மிகவும் பலம் வாய்ந்தது. நான்காம் பாதம் அதைவிட சிறிது குறைவான பலம் வாய்ந்ததாகும். ஒன்றாம் பாதங்கள் பலம் குறைந்தனவாகும். இவர்கள் கலை ஆர்வம் மிக்கவர்கள். கலை ஆர்வத்தினால் வாழ்க்கையின் முக்கியமான விஷயங்களை தியாகம் செய்வார்கள். இவர்கள் வாழ்க்கையில் ஈடுகட்ட முடியாத ஓர் இழப்பு நிச்சயம் உண்டு. அன்புக்குரியவர்களின் பிரிவு அல்லது மரணம் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். அஸ்த நட்சத்திரத்தின் தலைக்கணம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தலைக்கணம் உடையவர்களாக இருப்பார்கள். தங்கள் தகுதிக்கு மீறி தங்களை உயர்வாக எண்ணியபடி காலம் கழிப்பார்கள். பெண்மைத்தன சுபாவமும் ஆண்மையான தோற்றம் கொண்டவர்கள். நாட்டியம் தெரிந்த கலைஞர்கள். பேச்சால் மற்றவர்களை மனதை சித்திரவதை செய்வார்கள். சண்டை பயிற்சிகள், யோக பயிற்சிகள் ஆகியவற்றில் ஆர்வம் உள்ளவர்கள். தங்கள் துர்க்குணங்களால் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்வார்கள் என்பதால் கவனம் தேவை. சண்டையில் விருப்பம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம். ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சண்டையில் பிரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதவர்களாக இருப்பார்கள். அடிக்கடி பிரயாணங்களை மேற்கொள்வார்கள். இவர்கள் அழுத்தமானவர்கள் ஆவார்கள். உத்தர நட்சத்திரத்தின் பயந்த சுபாவம். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயந்த சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அழகான கண்களை உடையவர்கள். உரத்து பேசுவார்கள். எதிலும் பிடிவாதமாக இருப்பார்கள். எண்ணி செலவு செய்யக்கூடிய நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எண்ணி செலவு செய்யும் குணமுடையவர்கள். பணம் உள்ளவனை மட்டுமே மதித்து பேசுவார்கள். கண் கோளாறு உள்ளவர்கள். முகத்தில் கடுமையும் ஆழமான சோகமும் காணப்படும். போராட்டம் நிறைந்த நட்சத்திரம். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை பெரும்பாலும் பெரிய போராட்டமாக அமையும். இவரது வாழ்க்கையே ஒரு குருச்சேத்திரமாய் இருக்கும். கிரகங்களின் ஆதிபத்திய வலுவாய் இருந்தால் வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். ஆனால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் பல பெண்களாலும் பெண்ணாய் இருந்த ஆண்களாலும் பல துயரங்களுக்கு ஆளாவார்கள். காலம் இவர்களுக்கு பலமும் பலகீனமும் கூட இந்த பலன் தனுசு ராசிக்கு அப்படியே பொருந்தும். உஷ்ணம் ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உஷ்ண தேகம் உடையவர்களாக இருப்பார்கள். இவர் வழக்கம் சாய்ந்தபடி இருக்கும். இவர்கள் கொஞ்சம் அதிர்ஷ்ட குறைவாக இருந்து நல்லா வருவார்கள். வியாதி கொஞ்சம் இருக்கும். கிரிமினல் வேலையில் அதிகமாக ஈடுபடுவார்கள். வாழ்க்கை வந்து சரியாக அமையாத நட்சத்திரம் எதுன்னு கேட்டால் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்ப வாழ்க்கை சரியாக அமையாது. கொஞ்சம் நாள் பட்டு தான் எல்லாம் நல்லாயிருக்கும். பெரும்பாலான விவகார வழக்குகள் இவர்களாலேயே ஏற்படுகின்றன.
இவர்களது அந்தரங்க வாழ்க்கை திருப்தியாக அமையாது. நேர்மையான நட்சத்திர பலன். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நேர்மையான குணமுள்ளவராக இருப்பார்கள், தியாகியாக விளங்குவார்கள். அடிக்கடி காதல் வயப்பட்டு தங்களை துயரத்துக்கு ஆளாக்கி கொள்வார்கள். அதனால் உஷாராக இருங்கோ. மனிதாபிமானத்தின் நட்சத்திரத்தினுடைய பலன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புகழ்ச்சிக்கு மயங்க மாட்டார்கள், தோல்வியால் தளர்ந்து விட மாட்டார்கள். வேதாந்திகள், ஞானிகள், தத்துவ மேதைகள், நல்ல புகழ்பெற்ற கலைஞர், நல்ல சிந்தனைவாதிகள், தீர்க்கதரிசிகள், கலை மேதைகள், எழுத்தாளர்கள், சண்டை பயிற்சியாளர்கள், சினிமா துறையில் புகழ்பெற்ற கலைஞர்கள், நல்ல பேச்சாளர்கள், வசிய முகவீட்டு உடையவர்கள், மனிதாபிமானிகள் உள்ளிட்டோர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே ஆவார். அனுபவமும் ஆழ்பலமும் உள்ளவர்களின் நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரிய மனிதர் தோரணையுடன் காணப்படுவார்கள். வயதுக்கு மீறின அறிவு இருக்கும், அனுபவம் ஆழ்புழக்கமும் உடையவர்களாக இருப்பார். யாருக்குமே தலைவணங்காத நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் ஆகும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டார்கள், சோம்பேறித்தனம் உள்ளவர்கள். அனுசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தாயை சுகவீனம் அடைய செய்வார்கள். அந்த மாதிரி ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தட் தான். ஜாதகத்தில் வந்து எல்லா இதையும் கரெக்டாக இது பண்ணோம்னா துல்லிய பலன் சொல்லலாம். அதுக்காக வந்து கெட்டு போச்சு, எந்த ஜாதகமே கெட்டு போச்சுன்னு திடீர்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி வந்து நல்லபடியாக நல்லா அந்த ஜாதகத்தை வந்து நல்லபடியாக பார்த்த அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு. சரி, திருமணம் எங்கு நடக்கும்? ஒருவருக்கு ஏழாம் இடம் சரராசியாக இருந்தால் அல்லது சரகிரகம் சம்பந்தப்பட்டால் மிகவும் தொலைதூரத்தில் திருமணம் நடக்கும். சரராசிகள் மேஷம், கடகம், துலா, மகரம். அதுபோல் ஒருவருக்கு ஏழாம் இடம் ஸ்திரராசியாக இருந்து அல்லது ஸ்திரீ கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் உள்ளூரில் திருமணம் நடக்கும். ஸ்திரராசிகள் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். அதுபோல் ஒருவருக்கு ஏழாம் இடம் உபயராசியாக இருந்தால் அல்லது உபயகிரகங்கள் சம்பந்தப்பட்டால் சமீபமான ஊர்களில் திருமணம் நடக்கும். உபயராசிகள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். அதேபோல் குடும்பாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி, லக்னாதிபதி 1, 5, 2, 5, 9, 11 ஆகியவர்கள் ஏழாம் இடத்துடன் சம்பந்தப்பட்டால் பூர்வீக ஊரில் திருமணம் நடக்கும். அதோவல் அஷ்டமாதிபதி சம்பந்தப்பட்டு குடும்பாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி ஆகியோர்களுக்கு யாராவது ஒருவர் மறைந்தால் அந்த ஊரில் திருமணம் நடக்கும் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்குங்க. காவல் நிலையத்தில் ஏற்படக்கூடிய கல்யாணம். ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் ராகு, கேது, சூரியன், செவ்வாய், சனி, தேய்பிரி, சந்திரன், பாவியோடு சேர்ந்த புதன், லக்னத்துக்கு பாவாதீத்தம் பெற்ற குரு ஆகியவர்கள் சம்பந்தப்பட்டால் காவல் நிலையம் அல்லது பதிவு அலுவலகங்களில் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. சுப ஆதியத்தையும் பெற்ற குரு சம்பந்தப்பட்டால் கோவிலில் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. இப்போ வெளிநாட்டு பொண்ணு ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறதுன்னா அவங்க ஜாதக அமைப்பு இப்படி இருக்கும். ஒருவரின் ஜாதகத்தை ஸ்தனி ஸ்திர கிரகமாக இருந்து ஏழாம் இடத்தில் சம்பந்தப்பட்டு ராகு அல்லது கேதுவின் சம்பந்தம் ஏற்பட்டால் வெளிநாட்டு பெண்ணை திருமணம் செய்வார். அந்த மாதிரி அதாவது ஒரு சிலதெல்லாம் கொடுத்துருக்கதை பார்த்தா நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி நடந்தும் இருக்கிறது. சரி, மாங்கல்யம் தோஷம் ஏற்படும் ஜாதகங்கள் எவை? எட்டுக்குடையவன் சூனியம் அடைந்தாலோ, சூனிய ராசியில் நின்றாலோ, சூனிய கிரகத்தின் சாரம் பெற்றாலோ மாங்கல்ய தோஷம் கட்டாயமாக ஏற்படும். எட்டுக்குடையவன் நேசம் பெற்றாலோ, அஸ்தங்கதம் பெற்றாலோ, ஆறுக்குடையவனோட சேர்ந்தோ, ஆறுக்குடையவன் சாரம் பெற்றாலோ, ஆறில் அமர்ந்தாலோ மாங்கல்ய தோஷம் கட்டாயமாக ஏற்படும். எட்டில் ராகு, கேது, மாந்தி, சூரியன், செவ்வாய், சனி அமர்ந்தால் மாங்கல்ய தோஷம் ஏற்படும். எட்டுக்குடையவன் ராகு, கேது, மாந்தி, சூரியன், செவ்வாய், சனி ஆகிய சம்பந்தப்பட்டால் மாங்கல்ய தோஷம் ஏற்படும். எட்டுக்குடையவனோ எட்டாம் இடத்தையோ ராகு, கேது, மாந்தி, சூரியன், செவ்வாய், சனி ஆகிய கிரகங்கள் பார்த்தால் மாங்கல்ய தோஷம் கட்டாயமாக ஏற்படும். எட்டுக்குடையவன் பாதகாதி சம்பந்தப்பட்டால் எட்டாம் இடத்தில் பாதகாதிபதி சம்பந்தம் ஏற்பட்டாலும் மாங்கல்ய தோஷம் ஏற்படும். ரிஷப லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கும் குரு சூனியம் அடைந்தாலோ, மாந்தி ராகு கேது ஆகியன சம்பந்தப்பட்டாலோ, அஸ்தங்க தோஷம் அடைந்தாலோ மாங்கல்ய தோஷம் கட்டாயமாக ஏற்படும். நீசம் பெற்றால்
மாங்கல்ய பலம் ஏற்படும். பலமான மாங்கல்ய தசை ஏற்படும் கிரகங்கள் ராகு, கேது, மாந்தி ஆகிய மூன்று கிரகங்களே. சரி, அடிக்கடி கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்படும் ஜாதகம் எப்படி இருக்கும்? ஒருவரின் ஜாதகத்தில் குருவும் சுக்கரம் சேர்ந்திருந்தால் கணவன் மனைவி இருவரும் எந்த நேரம் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். இவருக்கு இயல் கூடியவன் கெட்டுவிட்டால் விவாகரத்து ஆகும் வாய்ப்பு உள்ளது. மாங்கல்ய பலம் தரும் ஜாதகங்கள் இவை. எட்டாம் இடத்தை அல்லாத எட்டு குடவினை குரு பார்த்தால் அது மாங்கல்ய பலம் உள்ள ஜாதகம். எட்டில் சுபகங்கிரகங்கள் நின்றால் அது மாங்கல்ய பலம் உள்ள ஜாதகம். எட்டு குடையவன் சுபகிரகங்களுடன் சேர்ந்தால் பார்த்தால் அது மாங்கல்ய பலம் உள்ள ஜாதகம். எட்டாம் இடத்தில் அல்லது எட்டு குடைய கிரகத்துடன் லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி ஏற்பட்டால் அது மாங்கல்ய பலம் உள்ள ஜாதகம். அனைவருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்க. உங்கள் நல்லாதரவுடன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ. வணக்கம்.